வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெருங்கலத்தூரிலிருந்து ராஜகேள்பாக்கம் வரை செல்லக்கூடிய ஒரு புறவழிச்சாலை, அதாவது தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸினுடைய ஒரு லைவ் அப்டேட்டையும் அந்த ப்ராஜெக்ட் பற்றிய ஒரு பேசிக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட ரைடை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருங்கலத்தூர் பேருந்து நிலையத்திற்கு ஜஸ்ட் முன்னாலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய வலதுபுறத்தில் தெரிகிறது தான் பெருங்கலத்தூருக்கான ரயில்வே மேம்பாலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றிய ஒரு லைவ் அப்டேட் நம்மளோட சேனலில் கடந்த மாதத்தில் கூட நம்ம போட்டிருந்திருப்போம். அதே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கூட அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கான பாலப்பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையிலேயே ரொம்ப ஸ்பீடாக நடக்கக்கூடிய பாலப்பணிகளில் ஒன்று தான் பெருங்கலத்தூர் ரயில்வே மேம்பாலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம லெஃப்ட்டில், அதாவது இந்த பெருங்கலத்தூர் சிக்னல் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதுவும் பெருங்கலத்தூர் மேம்பாலத்திற்கான ஒரு பணிகள் தான். உங்களுக்கு ரைட் சைடில் தெரியுது இல்லையா, இது எல்லாமே கூட இது நம்ம காந்தி ரோடுன்னு சொல்லுவோம். இந்த சாலை வழியாக நம்ம போகிறோம் அப்படின்னா, இது டைரெக்டாக உங்களுக்கு வண்டலூர் கண்டிகை சாலை பக்கத்தில் போய் இது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் சப்போஸ் தாம்பரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா, நீங்கள் கேளம்பாக்கம் போகணும்னா கூட வண்டலூரில் போய் வண்டலூர் ஜூவை தாண்டி நீங்கள் லெஃப்ட் எடுக்கிறது பதிலாக இந்த சாலை வழியாக கூட நீங்கள் போகலாம். ஆனால் சாலையினுடைய அகலம் சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு 2 லேன் அளவிற்கு தான் இருக்கும். ஸோ இதில் ரைட் சைடில் தெரிகிறது எல்லாமே உங்களுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் கூட பார்க்கலாம், ஒரு போர்டு தெரியும் உங்களுக்கு, நெடுங்குன்றம் ஊராட்சி வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பெருங்கலத்தூர், அதாவது தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸிற்கான சாலையை நம்ம சொல்லலாங்க. இந்த சாலை எல்லாமே அகலப்படுத்தப்பட போகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாம். இந்த ஈஸ்டர்ன் பைபாஸினுடைய பிறப்பிடம் எப்படிங்க அப்படின்னு நீங்க சொல்லி கேட்கலாம். இந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ஆனது 1979 ஆண்டு CMDAவினுடைய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளான்ல இது வந்து ப்ரோபோஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு ஜங்ஷனை ரீச் பண்றோம் இல்லையா, இந்த ஜங்ஷன் தான் மெயினான ஜங்ஷன் சொல்லலாம். அதாவது இந்த ஜங்ஷன் வழியாக, அதாவது இப்போ நான் ஸ்ட்ரைட்டா நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு புதிதாக கட்டப்பட்டு வருகின்ற இந்த சாலையில வந்து நம்ம கனெக்ட் ஆயிரும். அதனுடைய மேப், இப்போ நம்ம எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா நிக்கிறனோ அதனுடைய மேப்பையும் நான் இதுல நான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும் இந்த சாலை எந்த அளவுக்கு, அதாவது எப்படி இதனுடைய ரூட் போகுது அப்படிங்கறத நீங்க இதல பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த இடம் முழுவதுமே நம்மளுடைய ஸ்டேட் ஹைவேஸ்னால வந்து நிலத்தை கையகப்படுத்தும் பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னும் ஓரிரு மாதங்களில் பார்த்தோம்னா, இந்த இடம் முழுவதுமே அவர்கள் இடித்து விட்டு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துலையும் சாலை போடும் பணிகளை தொடங்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம போகிறது ஜஸ்ட் ஒரு ஒத்தடி பாதை மாதிரி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் முழுவதுமே சாலைக்காக இவர்கள் கம்ப்ளீட்டாகவே இவங்க க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுடைய பழைய வீடியோ, அதாவது ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் நம்மளோட வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் இந்த இடம் முழுவதுமே க்ளீன் பண்ணாமல் இருந்தது. இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டெச், இந்த ஒரு மழைநீர் வடிவதற்கான கால்வாய் இங்கே தெரியுது இல்லையா, இது மட்டும்தான் முன்னால் அவங்க பண்ணியிருந்தாங்க. இதற்கு அடுத்தார் போல இருந்த இடங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ இந்த க்ளீன் பண்ண ஒர்க் எல்லாத்தையுமே இப்போ ரீசெண்டாக தான் அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டெச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு அந்த வாகனங்கள் செல்லுது இல்லையா, மெயின் ரோடு உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதில் 1-2 வாகனங்கள் போகிறது தான் அந்த மெயின் ரோடு. ஸோ இந்த சாலையானது உங்களுக்கு அந்த சாலை, அந்த மெயின் ரோடு வரைக்கும் சென்று கனெக்ட் ஆக போகிறது. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், நம்மளுடைய 2 சைடுமே, அதாவது இந்த சைடில் தெரிகிறது வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடில் தெரிகிறது எல்லாமே அந்த மழைநீர் வடிவதற்கான கால்வாயை வந்து அவர்கள் கட்டியிருக்காங்க. இந்த இடைப்பட்ட பகுதிகளில் தான் இந்த சாலையை வந்து இவர்கள் போட போகிறாங்க. கிட்டத்தட்ட 6 வழிச்சாலையாக இருக்க போகிறது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா, இது ஒரு அடுத்த பிட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர்லேருந்து 100 மீட்டர் தள்ளி நம்ம இந்த சைடு வந்திருக்கோம். ஸோ நான் இங்கேருந்தும் உங்களுக்கு மெயின் ரோடுக்கான அந்த ஆக்சஸ் தெரிகிறதுக்காக நான் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஒரு வியூ காமிச்சிருக்கேன். இந்த சாலையினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சாலையானது ஒரு ஸ்ட்ரைட் ரோடாக இருக்கிறதுனால நம்முடைய பயணத்தை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் செல்லலாம் அப்படிங்கிறது இந்த சாலையினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். இந்த சாலையில் வெறும் மணல் ரோடு தான் இருக்கிறது, ஆனாலும் பார்த்திங்கன்னா கூட ஒரு சில வாகனங்கள் இந்த சாலையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால், அதாவது இந்த சைடை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னா, அந்த SSM நகர் நம்ம அப்பார்ட்மெண்ட் தெரியுது இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சாலை வழியாக தான் இதற்கான ஆக்சஸில் நம்ம வந்தோம். ஆனால் இப்போ இந்த இடம் முழுவதுமே அவர்கள் க்ளீன் பண்ணதுனால நம்ம இந்த சாலையிலேருந்து, அதாவது நம்ம கடந்து வந்த அந்த சாலையிலேருந்து டைரெக்டாகவே இந்த ஈஸ்டர்ன் பைபாஸை நம்மளால் எளிதாக சென்றடைய முடிகிறது. இந்த சாலையானது 6 வழிச்சாலையாக இருக்க போகிறது, அதாவது நம்ம போகிற டைரெக்ஷனில் ஒரு 3 வழிச்சாலையாகவும் அதற்கான ஆப்போசிட் டைரெக்ஷனில் மற்றொரு 3 வழிச்சாலையாகவும் இருக்க போகிறது. இந்த சாலைக்கு இருபுறங்களிலுமே எண்ணற்ற அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே SSM நகர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எடுத்த பழைய வீடியோவில் நம்ம வந்த ரூட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ கார் வருது இல்லையா, அதாவது இந்த சாலை, நான் இப்போ ரைட் சைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, இந்த சாலை வழியாக தான் நம்ம எடுத்த பழைய வீடியோவில், அதாவது 3 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் அந்த ரூட் வழியாக தான் வந்தோம்.
இப்போ இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு தூரத்திற்கு இந்த தார் சாலைகளை போட்டிருக்காங்க, அதாவது பிளாக் டாப் ரோட் போட்டிருக்காங்கன்னா எக்ஸாக்டாக 1.6 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. இது எல்லாமே தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸினுடைய ஃபேஸ் டூவின் அடிப்படையில் தான் இந்த சாலை பணிகள் எல்லாமே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஃபேஸ் டூவினுடைய நீளம் எவ்வளவு, அதாவது எவ்வளவு தூரத்துக்கு இந்த சாலைகள் போட போகிறாங்கன்னா 2.73 கிலோமீட்டர் நீளத்தில் இந்த சாலைகள் அவர்கள் போட போகிறாங்க. இதற்காக நம்மளுடைய மாநில அரசாங்கம் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 36.70 கோடி ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா சாலைகள் போடுவதற்கு மட்டும் இல்லைங்க, யூட்டிலிட்டி ஷிஃப்டிங் மற்றும் கல்வெட் சமைப்பது மற்றும் முக்கிய ஜங்ஷன் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரீட் லைட்ஸ் அமைக்க போகிறாங்க. அதே போல் புதியதாக மரக்கன்றுகளை அங்கங்கே அவர்கள் வந்து நடப்போகிறாங்க. இது எல்லாத்திற்கும் சேர்த்து தான் 36.70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. தற்பொழுது போடப்பட்டிருக்கின்ற 1.6 கிலோமீட்டர் நீளத்திற்கான சாலையானது எந்த இடத்தில் முடிவடையும் சொல்லி பார்த்தோம்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இதோடு இந்த சாலை முடிவடையுங்க. இதற்கு அடுத்தாற் போல எந்த விதமான சாலை பணிகளுமே நடக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்னா அதற்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே நிலத்தை கையகப்படுத்தும் பணிகள் தான் தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றன. கூடிய விரைவில் இதற்கான நிலம் கையப்படுத்தும் பணிகள் முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம பைபாஸ் சாலையை தான் நமக்கு பணிகள் நடக்கலை, இப்போ ஊருக்குள்ள வழியாக அதாவது இந்த இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் வழியாக நம்ம செல்ல போகிறாங்க. அந்த சாலை வழியாக இதுதான் இதற்கான இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயினான சாலை. இந்த சாலை வழியாக நம்ம போனோம்னா டைரெக்டாக நம்ம கேம்ப் ரோட் சிக்னல் அதாவது சேலையூர் அந்த கேம்ப் ரோட் ஜங்ஷனை நம்ம ஈஸியாக சென்றடையலாம். இப்போ நம்ம அதற்கான ரூட்டில் தான் நான் காமிக்கிறேன். ஏன்னா இதற்கு அடுத்தாற் போல் ஃபேஸ் 1 ஆல்ரெடி நம்மளுடைய சிஎம்டிஏனால் வந்து ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க, அதாவது ஸ்டேட் ஹைவேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸ் 1 சாலையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணியும் நான் காமிக்கிறேன். அதற்காக தான் நம்ம இப்போ போய் கொண்டிருக்கின்றோம். இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் எதற்காக சிஎம்டிஏ இந்த இடத்துல இப்படி ஒரு பைபாஸ் சாலையை அதுவும் 1979 ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு 2 விதமான காரணங்கள் நம்ம சொல்லலாம். அதில் முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியுது இல்லையா, இந்த சாலையில் நம்ம ரைட்டில் போகிறோம்னா வண்டலூர் கேளம்பாக்கம் சாலைக்கு போகலாம், லெஃப்ட் சைடில் போகிறோம் அப்படின்னா தாம்பரம் அதாவது தாம்பரத்தினுடைய கேம்ப் ரோட் சிக்னலுக்கு நம்ம இந்த சாலை வழியாக நம்ம போகலாங்க. இப்போ நம்ம கேம்ப் ரோட் சிக்னல் பார்த்தா நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா இருந்தது, இதற்கு முன்னால் நம்ம வந்து சாலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் தான் அந்த சாலையும் இருந்தது. அந்த பகுதி மக்கள் அவருடைய குறைகளை அந்தந்த சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்தில் அவங்க சொன்னாங்கன்னா அந்த சாலைகளை போட்டிருந்திருப்பாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த சாலைகள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மோசமாக தான் இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். முதலாவது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சப்போஸ் நம்ம சவுத்துலேருந்து வரோம்னா அடையார் அல்லது திருவான்மையூர் போக வேண்டும் என்றால் தாம்பரம் வழியாக தான் போவோம். அந்த டைமில் தாம்பரத்தில் லெவல் கிராசிங் இருந்தது, அதாவது ரயில்வே லெவல் கிராசிங் இருந்தது. அந்த லெவல் கிராசிங்கில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்த காரணத்தினால தான் இந்த திட்டத்தை இவர்கள் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக போகிறோம்னா அக்ரமத்தின் போகலாம், அதாவது வருங்காலத்தில் வர இருக்கக்கூடிய மினி அண்ணா நகர் செல்வதற்கான சாலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, இந்த சாலை தான் நமக்கு ஃபேஸ் 1 அதாவது தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் இருக்கான ஃபேஸ் 1 சாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் இது 3 கிலோமீட்டர் நீளத்தில் இந்த சாலையை 2014 இவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அப்போ இந்த சாலையினுடைய அகலமானது 20 அடியில் இருந்தது, 20 அடியிலிருந்து 150 அடிக்கு வந்து இதை வந்து அகலப்படுத்தினாங்க, அதாவது 6 வழிச்சாலையாக அகலப்படுத்தினாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் லேனுக்கு எல்லாமே பக்கவாக மார்க் பண்ணியிருக்காங்க. இதற்காக 25 கோடி ரூபாயை வந்து நம்முடைய மாநில அரசாங்கம் அதாவது மாநில நெடுஞ்சாலைத்துறை செலவும் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த திட்டம் அதாவது தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2004 நம்முடைய மாநில அரசாங்கமானது இந்த திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதற்காக அந்த நிதியை ஒதுக்குனாங்கன்னா நிலம் கையப்படுத்துறதுக்காக அந்த நிதியை அவங்க ஒதுக்கியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் நிலையானதற்கான மெயினான காரணமே நிலத்தை கையப்படுத்துறது தான். ஈவன் இப்போ வரைக்குமே நிலம் கையப்படுத்தல நிறைய சேலஞ்சஸை நம்முடைய மாநில அரசாங்கம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பாக மாநில நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திட்டமானது பெருங்கலத்தூரில் இருந்து ராஜகேள்பாக்கம் வரைக்கும் இது வரப்போகுதுங்க. ராஜகேள்பாக்கம்ல எங்கே வரைக்கும்னா ராஜகேள்பாக்கம்ல நம்ம தாம்பரம் வேலைச்சேரி சாலை இருக்குல்லையே அந்த செக்ஷன் வரைக்கும் வரப்போகுது. நமக்கு லெஃப்ட் சைடில் தெரிகிறது தான் பாரத் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. இந்த ரூட்டில் அதாவது இந்த சாலையிலே ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கும் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதாங்க நமக்கு சேலையூருக்கான ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன், அதாவது நம்ம லெஃப்ட்டில் போகிறோம்னா கேம்ப் ரோட் ஜங்ஷன் அதாவது கேம்ப் ரோட் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சாலையும் முன்னால் ரொம்ப மோசமாக இருந்தது, ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் இந்த சாலையை தரமாக போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திட்டத்தினுடைய மொத்த தூரம் பார்த்தோம்னா 9.3 கிலோமீட்டர்ஸில் இந்த சாலை வரப்போகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த செக்ஷன்லேயே நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாலம் ஒன்று வர இருக்கிறது. இந்த பாலமானது ராஜகேள்பாக்கம் ஏரி மேலவே செல்ல போகிறது. இந்த பாலத்தினுடைய லென்த்தானது 0.8 கிலோமீட்டர் லென்த்தில் அந்த பாலம் இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் எப்போ நமக்கு வருகிறதோ அப்போ இந்த பகுதியிலிருந்து டைரெக்டாகவே சவுத் சைடுக்கு அதிலும் குறிப்பாக தாம்பரம் மற்றும் பெருங்கலத்துறை ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு அவருடைய பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜாக நம்ம சொல்லலாங்க. இந்த சாலை திட்டத்திற்கான வேறு ஏதாவது ப்ராக்ரஸ் இருந்ததுன்னா கூட நம்மளுடைய சேனலில் அதை பற்றிய ஒரு வீடியோவும் வெளியிடுவோம். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.